Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்துல தேவனாகி கர்த்தர் உங்களை நிறைவாய் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் ப்ரைஸ் தி லார்ட் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சரியா உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஜெயமுள்ளதா மாறட்டும். இந்த நாள்ல உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 12:1. சங்கீதங்களின் புத்தகம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்தரில் குறைந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை! சங்கீதக்காரனுக்கு தாவீது இந்த 12 சங்கீதத்தில் அழகா எழுதுகிற வார்த்தையை கவனிங்க. ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கத்தை, ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை தாவீது வெளிப்படுத்தி காட்டுறார். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறார், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்தரில் குறைந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் வியாதி வந்து 1st அலை 2nd அலை என்று சொல்லி ஜனங்களை எவ்வளவு புரட்டி எடுத்திருக்கிறத நீங்க நன்றா அறிவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2nd அலையிலும் கூட எவ்வளவு பேர் மறுத்து போனாங்க, எவ்வளவு பேர் இந்த பூமி விட்டு கடந்து போனாங்க என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிற ஒன்றா இருக்குது. மட்டுமல்லாம நிறைய சபைகள் ஆராதனை இல்லாம, ஜபங்கள் இல்லாம, உபவாசங்கள் இல்லாம, ஊழியங்கள் இல்லாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபை ஐக்கியம் இல்லாம ஜனங்கள் தூரமா இருக்கிறதுனால ஜனங்கள் தன்னுடைய விருப்பம் போல வாழ்கிறதை நாம் காணலாம். நிறைய ஊழியக்காரங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சபைக்கு ஆத்துமக்களை வரமாட்டாங்க. நிறைய சகோதரர்கள் சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க. நிறைய சகோதர சகோதரிகள் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இந்த லாக்டவுன் ஆலயத்துக்கு வர முடியல, கவர்மெண்ட் அரசு ஆலயம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆகையால் இந்த லாக்டவுன்ல ஆராதனை இல்லை, உபவாச ஜப இல்லை, சபா ஐக்கிய இல்லை, தேவனுடைய வார்த்தையை விடுதலையை கேட்க முடியல, ஆவியில் அபிஷேகத்துல நரம முடியல, ஆவியானவர்களுடைய உறவு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிறதுனால பிரைஸ் தி லார்ட், அநேக ஊழியக்காரர்கள் வெறுமையான நிலைமையில் இருக்கிறாங்க. அநேக ஊழியக்காரருடைய குடும்பங்கள் வெறுமையான நிலைமையில் இருக்கிறது. அநேக விசுவாசிகள் விழுந்து போன தன்மையில இருக்கிறீங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போயிருக்கிறீங்க. அநேக பேர் ஊழியம் செஞ்ச தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியம் இல்லாம, தேவனுடைய ஐக்கியம் இல்லாம, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாம கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களை உணர்த்துகிறா, உங்களோட கர்த்தர் பேசுகிறா. பக்தி உள்ளவன் அற்று போயிருக்கிறார், உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை மாற்றிக் கொள்ளுங்க, உங்களை சரி செய்யுங்க. எந்த காலங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பிரைஸ் தி லார்ட், அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ரோமர் கேட்ட விருப்பம் 8 அதிகாரத்துல 36 வசனத்திலிருந்து 38 வசனம் வரையில வாசிக்கும் போது, எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் உங்க அன்பை விட்டு பிரிப்பவர் யார்? எந்த சூழ்நிலையை என்னை பிரிக்காது. வைராக்கியமா சொல்றாரு பவுல். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த லாக்டவுன்னால, இன்றைக்கு ஆராதனை இல்லாம இருக்கிறதுனால, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சரியா இல்லாம இருக்கிறதுனால, இன்றைக்கு விழுந்துபடும் தன்மையில இருக்கிறீங்க. பக்தி அற்று போயிருக்கிறது. நல்ல ஊழியர் செய்து கொண்டிருந்தவங்க இன்றைக்கு வேலையோ வேலை, பணமோ பணம், குடும்பமே குடும்பம், சுகபோகமோ சுகபோகம், சிற்றின்பமே சிற்றின்பம் என்று உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, வேண்டாம் வேண்டாம்,
நாட்கள் கொடியதா இருப்பதனால் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவன் அவனுக்கு நான் அளிக்கிற பல என்னோட வரப்போகிறது என்று சொல்லுகிறார். பரிசுத்த உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். நீதி செய்கிறவங்க இன்னும் நீதி செய்யுங்க. அநியாயம் செய்யறவங்க இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவன் அவனுக்கு நான் அளிக்கிற போல என்னோடு கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் விழுந்து போகாதீங்க. சூழ்நிலையை பார்த்து ஒருவரும் விழுந்து போகாதீங்க. சந்தர்ப்பத்தினால ஒருவரும் விழுந்து போகாதிருங்க. பாவத்துக்கு ஒருவரும் இடம் கூடாது இருங்க. சாத்தானுக்கு ஒருவரும் இடம் கூடாது இருங்க. பக்தி உள்ளவர் அற்று போயிருக்கிறார், உண்மை உள்ளவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை உணர்த்துகிறார். திரும்பமாய் பக்தி உள்ளவர்களாய் மாறுங்கள். திரும்பமாய் உண்மையுள்ளவர்களாய் எழுப்புங்கள். ஊழியத்தை எடுத்து கட்டுங்க. கர்த்தருக்காக பிரயோஜனப்படுங்க. ஊழியக்காரர்களை தாங்குங்கள். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்க மேல மகிழ்ச்சியா இருப்பார். பிரியமானவர்களே, பக்தி உள்ளவன் அற்று போயிருக்கிறார், உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக எழுப்புங்கள். எந்த சூழ்நிலையில விழுந்து போகாதீர்கள். எந்த சூழ்நிலையிலையும் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரை தூஷிக்காதீர்கள். கர்த்தருக்காக எழும்புங்கள். கர்த்தருக்காக எழும்புங்கள். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். ஜெபிப்போம். அன்பின் கிருபை நிறைந்த நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துல பக்தி உள்ளவன் அற்று போயிருக்கிறார், உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். வேண்டாம்ப்பா, நாங்கள் பக்தியில வளர, உண்மையில நாங்கள் வளர உதவி செய்கிறார். இந்த காலை நேரத்தில் எங்களை உணர்த்தி நீங்கள் அதற்காக நன்றி. நாங்கள் இதுவரையிலும் உண்மை விட்டு தூரம் இருந்தது போதும். இதுவரையிலும் ஆண்டவரை உண்மை தூஷித்தது போதும். இதுவரையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்தது போதும். இனி வருகிற நாட்களில் நாங்கள் உமக்காக வாழ, திருசித்தம் செய்ய, பக்தி உள்ளவர்களாய் வாழ, உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தருகிறார். இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வழிநடத்தும். கர்த்தருக்காக எழுப்புங்க. ஆண்டவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.